ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் தவறில்லை என இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் தெரிவித்துள்ளார். ஏஐ தொழில்நுட்பங்கள் மூலம் எவ்வளவோ மாற்றங்கள் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக இசைத்துறையில் மறைந்த அல்லது பிரபலமானவர்களின் குரலில் ஒரு பாடலை பாட வைப்பது ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் எளிதாகி உள்ளது. சமீபத்தில் வெளியான லால் சலாம் திரைப்படத்தில் ஏஆர் ரஹ்மான், மறைந்த பின்னணி பாடகர்கள் சாகுல் ஹமீத், பம்பா பாக்கியா ஆகியோரது குரலை பயன்படுத்தினார். இந்த விவகாரம் சர்ச்சையாகி வந்ததை தொடர்ந்து அவரது குடும்பத்தினர் அனுமதியுடன் தான் இதை செய்ததாக ஏ ஆர் ரஹ்மான் விளக்கம் அளித்திருந்தார். மேலும் எஸ்பிபி குரலை அனுமதியில்லாமல் பயன்படுத்திய தெலுங்கு படக்குழு மீது அவரது மகன் சரண் வழக்கு பதிவு செய்திருந்தார். இந்நிலையில் டியர் படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் ஏஐ தொழில்நுட்பம் குறித்து பேசிய நடிகரும் இசையமைப்பாளருமான ஜி வி பிரகாஷ், ஏஐ தொழில்நுட்பத்தை வைத்து லெஜெண்டரி பாடகர்களின் குரலை பயன்படுத்தலாம் என்றும் அதில் தவறில்லை என்றும் அவர் ஆதரவு தெரிவித்துள்ளார்.